Okay, but I was in the movie. Hi guys, welcome back to my channel. Ellarkum vanakkam. So guys, ellar eppadi irukkeenga? I hope ellar nalla irukkeenga nenikiren. Okay, super. Innikku namba enga vandirukkom pathina, yes, the one and only Yercaud. Actually pathina vandute nenga start panna na poikitte pesuren ungalku, ena appo dhaan konjam clear ah theriyum. Oops. Ena just start aag maarikide. No, god, please no. No! No! ரைட், ஓகே. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்றைக்கி நம்மளோட பிளான் ஆக்சுவலாக கொல்லி ஹில்ஸ் போகிறது தான் நம்மளோட பிளான். பட்டு வந்துட்டு நம்ம கூட ரைடர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இல்லை இன்னொரு நாளைக்கு போயிக்கலாம் அப்படின்ற மாதிரி லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் கதக்கிட்டாங்க. இது வழக்கமாக எல்லா குரூப்லேயும் வந்துட்டு ஒரு சில பேர் இருப்பாங்க இந்த மாதிரி சொல்லப்படுறதுக்குன்னே. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் வந்துருச்சு மச்சி, அதனால் கொஞ்சம் நம்ம இந்த வாரம் மிஸ் பண்ணி நம்ம அடுத்த வாரம் போகலாம் அப்படின்ற மாதிரி ஸ்கிப் பண்ணுறதுக்கு சொல்லிட்டாங்க. ஓகே, நானும் சரி வேறு என்ன சொல்கிறது, ஏன்னா அவங்க சுச்சுவேஷன் எப்படின்னு நமக்கு தெரியல. நம்மக்கிட்ட சொல்கிறாங்க ரைட், ஓகே, நம்மளும் சரி ஓகே சொல்லி விட்டுட்டு இப்போ நெக்ஸ்ட் வீக்கே போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. சரி, நம்ம பிளான் பண்ணது ஏன் நம்ம வந்துட்டு நம்ம ட்ராப் பண்ணணும், சரி நம்மளுக்கு மேலே இங்கே இருக்காது போயிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு மேலே இங்கே இருக்காது வரோன்னு வச்சுக்கோங்களேன். வீக்லேயுமே வந்துட்டு இந்த காஃபி பவுடர்லாம் கொஞ்சம் கம்மி ஆகிடுச்சு. ஸோ மேலே அப்படியே ஒரு ரைடுக்கு வந்த மாதிரி வரும், அப்படின்ட்டு மேலே இருக்க அந்த காஃபி ஷாப்பில் காஃபி பவுடர் அப்படியே வாங்கிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காஃபி ஷாப்பில் வந்துட்டு காஃபி பவுடர் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், நஃபிஸ் காஃபி மாதிரி. சரிங்க, இப்போ வந்துட்டு அந்த ப்ரைஸ் கொடுக்குங்க. ஸோ என்ட்ரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு 15 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த அமௌண்ட் வாங்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபாரஸ்ட் ரிசர்வ் ஆஃபீஸர்ஸ் நினைக்கிறேன், சரி ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அப்படியே மாற்றி சொல்கிறேன், ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அவங்க தான் இது சார்ஜ் பண்ணுறது. ஸோ இது வந்து நம்மளோட இந்த போலீஸ் அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. இப்போ போலீஸ் அவங்க வந்துட்டு இங்கே இருக்கிற அந்த ஒரு சேஃப்டிக்காக அந்த ஒரு சேஃப்டி மெஷர்ஸ்க்காக அவங்க இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் வரது பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னு இது ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தான் வாங்குறது, இதெல்லாம் வந்து அந்த மெயின்டெனன்ஸ்க்காகனு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கோசம் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே ட்ராவல் பண்ணக்குள்ளே வந்து நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இதான் இங்கே இருக்காங்க பாங்க, முன்னே சொன்ன மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு அப்படி பண்ணுறாங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இல்லை. மாஸ்க் இந்த ஹெல்மெட்டில் போட முடியாது சார், இது மாஸ்க் போட்டு போடுறாங்க சார். மாஸ்க் இல்லை, மாஸ்க் இருக்கு, இது போட்டுட்டு போட முடியும், மேலே போய் போட்டுக்கோ. நான் மாஸ்க் போட்டுக்கங்க, ஸ்வாப் டெஸ்ட் கொடுத்துருக்கோங்க. இப்போ ஸோ இப்போ என்ன திடீர்னு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பம்பிங் கார்ட் க்ளவ் போட்டாவே இந்த ஒரு விஷயம் எடுக்காதுன்னு வச்சுக்கோங்க. பாஸ்வேர்டு யாரும் பார்க்கக்கூடாது. ஓகே, ஸோ ஹாய். ஆக்சுவலி என்ன இப்போ திடீர்னு ஸ்வாப் டெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ எல்லாருக்குமே தெரியும் இந்த ஓவிக்ரான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கோவிட் ஐட்டம் நிறையா ஜாஸ்தி பரவிட்டுருக்கு. ஸோ அதுக்கோசரம் அது செக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி அஃபெக்டடாக ஏன் செக் பண்ணுறதுக்காக எடுக்கிறாங்க.
ஆக்சுவலாக நான் சொன்னேன், நான் ரெண்டு டோஸும் போட்டேன் சார், ரெண்டு டோஸ் போட்டு வந்து எனக்கு கோவிட் வந்து இப்போ கோவிட் சரியாயிட்டு போயிட்டு இருக்கேன், இருந்தாலும் எனக்கு இன்னொரு டைம் கோவிட் வருமா அப்படின்றத நான் கேட்டிருந்தேன். இல்லை சார் பரவாயில்ல, அந்த ஃபார்மாலிட்டிஸ்க்காக நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அது எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லாக இருக்கும், ஸோ நீங்களும் சேஃபாக இருக்கீங்க, நாங்களும் எந்த இஷ்யூஸும் இல்லாமல் இருப்போன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு மேலே மேலே கேட்டு இவ்வளோ தூரம் நின்று வெயிட் பண்ணி மொட்டை வெயிலாக சொல்லலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க, யாருக்கும் எந்த அஃபெக்ட்டும் வரக்கூடாது, யாரும் எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்காக அவங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நமக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் நம்ம அவங்க ரெஸ்பெக்டாக கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்மளாலாம் அந்த மாதிரிலாம் அவ்வளோ நேரம் ஒரே இடத்துல நின்று வெயில் நின்று நம்மளாம் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் கிவ் தம் சம் ரெஸ்பெக்ட், அதனால நம்ம நின்று அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நம்ம அந்த மாதிரி பண்ணுன்றது வந்து என்னோடய ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட் பப்ளிக்கிட்ட நான் சொல்கிறேன். ஸோ தயவு செஞ்சு அது மாதிரிலாம் சொன்னாங்கன்னா அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணி என்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரி பண்ணுங்க. சரி உங்களுக்கு வந்து கோவிட் வந்ததுக்கு இல்லை, இல்லை நீங்கள் டோஸ் போட்டிங்க இல்லை அது தேவையில்லை, அது இட்ஸ் டசன்ட் மேட்டர். ஸோ நீங்கள் வந்து அதை ரெஸ்பெக்ட் பண்ணி பண்ணுங்கள், அதான் என்னோடய ஹம்பிள் ரிக்வஸ்ட் நான் சொல்கிறேன். சரி ஓகே பேக் டு அவர் ட்ரிப்பு. எதுவோ பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே செக் போஸ்ட்டு போனால் அப்படியே வந்தோம், யா ஞாபகம் வந்துச்சு. ஸோ நம்ம வந்து மேலே அந்த காஃபி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மேலே அங்கே காஃபி ஷாப்பில் வைக்க அந்த காஃபி போட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த, அண்ட் அதோட அரோமா வந்துட்டு அவ்வளோ நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் வந்து காஃபி ஒன்ஸ் அது பாயில் பண்ணக்குள்ள அந்த டிகாஷன் சிக்கன் சொல்லுங்க இல்லையா, ஸோ அது பாயில் பண்ணக்குள்ள உங்களுக்கு வர அந்த அரோமா அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா மேலேயே வந்துட்டு அவங்க கல்டிவேட் பண்ணி மேலேயே அவங்க ஹார்வெஸ்ட் பண்ணி அண்ட் அதை வந்துட்டு அவங்க எல்லாம் செஞ்சு விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லாமே செஞ்சு சேல் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் வெரி குட். நானுமே வந்து ஒரு காஃபி லவர் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ ஐ லவ் காஃபி அண்ட் டீ. ஸோ அதனால் எதுவுமே கொஞ்சம் லிமிட்டட் இருக்கிறது நல்லாவாக இருக்கும் நான் நினைக்கிற என்னோட பர்ஸ்பெக்டிவில் நான் சொல்கிறேன். ஸோ ஓகே ரொம்ப நல்லா இருக்கு, சீரியஸ்லி லொக்கேஷனும் ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு. நம்ம வந்துட்டு ஒரு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்து நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் அடிச்சு, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவேன்னா லெட்ஸ் என்ஜாய் தி ரைடுன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் மெதுவாக ஸ்லோவாக போயிட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக போய் ரொம்ப நல்லாயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி அதுதான் மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அண்ட் ஏற்காடை பொறுத்த வரைக்கும் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னா, சி ஏற்காடு வந்து பார்த்தீங்கன்னா சேவ்ராய்ஸோட அந்த ஒரு ரேஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸ்டர்ன் காட்ஸ். ஸோ அதோட ஒரு ரேஞ்ச் தான் வந்துட்டு ஏற்காடு. அண்டு ஏற்காடோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதோட ஹைக்குன்னு சொல்லலாம். இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நியர்லி ஒரு 5.2K ஃபீட், அதாவது 5,280 ஃபீட்னு நினைக்கிறேன், அப்ராக்சிமேட்டாக எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. இதோட பீக்குன்றது பார்த்தீங்கன்னா மேலே ஷேவராய்ஸ் டெம்பிள் இருக்கும், இது வந்து விஷ்ணு டெம்பிள் அது. ஸோ அந்த டெம்பிள் தான் வந்து இதோட ஹையஸ்ட் பீக், ஹையஸ்ட் பிளாட்ஃபார்ம்னே சொல்லலாம் இந்த ஏற்காடில். ஸோ இதெல்லாம் இதோட ஸ்பெஷாலிட்டின்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்று என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே டைமில் சொல்கிறேன் நான். ஸோ சே பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் 1930s 1940s வந்துட்டு இங்கே பிரிட்டிஷர்ஸ் நிறையா பேர் இருந்தாங்க மேலே, அவங்க இருந்து அவங்க வந்துட்டு இந்த இடம் அவங்க ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஏன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ அது வந்து மாடரேட்டாக இருக்கும், ரொம்ப கூலும் கிடையாது ரொம்ப ஹாட்டும் கிடையாது, அது வந்து ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக ஆவரேஜாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு சேலம் கம்பேர் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ஜாஸ்தி டெம்பரேச்சர். ஸோ அவங்களால இங்கே அந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் இருக்க முடியல, நேச்சுரலாக இருக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, அவங்க பாடி டெம்பரேச்சர் வந்துட்டு இதுக்கு அடாப்ட் பண்ண முடியல. ஸோ அதுக்கோசரம் வந்துட்டு அவங்க வந்து நிறையா இந்த ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஹில் ஸ்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஏற்காடு, இது கொடைக்கானல் அண்ட் ஊட்டின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயம் ஊட்டிலாம் வந்துட்டு சேலமில் வராது, பட் சொல்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஷன் அவங்க பிக்கப் பண்ணாங்க, என் கொடைக்கானல் கூட சேர்க்க வராது. ஸோ என்ன உடனேட்டுருக்கேன் நான் பேக் ஆஃப் த டாபிக். ஸோ இந்த மாதிரி அந்த ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் அவங்க ப்ரிஃபர் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே இருந்தாங்க, எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கெல்லாம் தெரியுமா இல்லையான்னு தெரியல, டேனிஷ் பேட்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அது வந்துட்டு ஓம்பூர் தாண்டி கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி இருக்குது, ஸோ டேனிஷ் பேட்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளோட பாரா ஒலிம்பிக்கில் கூட வின் பண்ண அப்படியே மா இது அது பையன் பேர் வந்து போச்சு,
மாரியப்பன், ரைட் ரைட்னு தங்க மகன் மாரியப்பன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த பையன் இருக்கிற ஊருன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய வடங்கம்பட்டிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த வடங்கம்பட்டி பெரிய வடங்கம்பட்டி அந்த ஜோன் தான் டேனிஷ் பேட்னு இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நிறைய பிரிட்டிஷர்ஸ் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா அவங்களுக்குலாம் அந்த கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் அவங்களோட நிறையா ஃபேன்ஸ் இருக்குது அவங்கக்கிட்ட. அங்கே வந்து இது பெத்தல் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பெத்தல் ஹாஸ்பிட்டல் வந்து இந்த பிரிட்டிஷ் டைமில் கட்டின ஹாஸ்பிட்டல், இன்னும் வரைக்குமே வந்துட்டு அங்கே நிறைய ஆங்கிலோ இந்தியன்ஸ் டாக்டர்ஸாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பெத்தல் ஹாஸ்பிட்டல் ரொம்ப ஃபேமஸான ஒன்று டெனிஷ் ஸ்டேட் விச் இஸ் ஃபார்ம் பை தி பிரிட்டிஷ் கவர்மெண்ட். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி சொல்லப்போனால் ஒரு ஆவரேஜாக சொல்கிறேன், நியர்லி ஒரு 500 to 600 மெம்பர்ஸ் வந்துட்டு மேலே அப் அண்ட் டவுன் ஏறி போயிட்டு வந்துட்டே இருப்பாங்க. ஸோ இங்கே இங்கே இருக்கிறவங்களும் சரி அண்ட் இது விசிட் பண்ணுறவங்களுமே சரி நான் சொல்கிறேன், வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா சாரி வீக் எண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன மாதிரி நிறைய வ்ளாகர்ஸ் வருவாங்க, இது நிறைய டூரிஸ்ட் வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டூரிஸமுக்கு ஒரு பட்ஜெட் டூரிசம்க்கு வந்து ஒரு ஆப்டான ஒரு பிளேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வந்து சொல்லுவாங்க ஏழைகளின் ஊட்டின்னு சொல்லுவாங்க இந்த ஏற்காடை, அது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏழைகளின் ஊட்டின்னு வாங்க, ஏழைகளின் ஊடி இந்த சென்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பக்கமே இருக்கும், கொஞ்சம் பட்ஜெட்லேயே போய்ட்டு இருந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் சேர்த்து தான் சொல்லுவாங்க அந்த ஏழைகளின் ஊட்டின்றது. ஸோ பேர் வச்சுக்கிறது அந்த மாதிரி, பட் ரொம்ப ஒரு நல்ல ஆம்பியன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்ப ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு வியூ கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இருங்க ஓவர்டேக் பண்ணுவோம், ரொம்பவே ஒரு ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் ஒரு வியூ கொடுக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், சி த ஸ்பெக்டாகுலர் வியூ ஆஃப் தி மேசிவ் மவுண்டெயின்ஸ் தட்ஸ் ஸ்டூட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் இதோட மேலே வந்துட்டு இன்னும் நிறையா வில்லேஜஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது மஞ்சக்குட்டை என்னது காவேரி பீக். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது, காவேரி பீக்குன்னு சொல்ல முடியாது, அது வந்து ஒரு வில்லேஜ் ஆக்சுவலாக, அந்த வில்லேஜில் ஒரு பீக் வந்து காவேரி பீக் அது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட வில்லேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கம்பேரிட்டிவ்லி பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு 67 வில்லேஜஸ் இருந்தது. அண்ட் வந்துட்டு அது வந்து அப்படியே கொஞ்சம் அது டிசால்வ் ஆகிட்டு, ஸோ அப்படியே கொஞ்சம் ஃபாரஸ்ட்டோட மிங்கில் ஆகிட்டு, அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நியர்லி ஒரு 40 to 45 சம்திங் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ பிலோ 50 வச்சுக்கோங்களேன். ஸோ பிலோ 50 வில்லேஜஸ் தான் இப்போதைக்கு கரண்ட்டில் இருக்குன்ற மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி சொல்கிறாங்க. பட் அங்கே அவங்களோட வாழ்வாதாரம் அவங்களோட இது வாழ்வாதாரம் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்துட்டு அவங்க வந்துட்டு அங்கேயே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் அதெல்லாம் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து கீழே வந்துட்டு கீழே அந்த மாதிரி கொஞ்சம் இங்கே சேலம் டவுன் இருக்கு இல்லைங்களா, ஸோ சேலம் டவுனில் ஒர்க் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இது மிக்ஸ்டு ஒர்க்ஸ்லாம் பண்ணுறாங்க. அண்ட் சொல்லப்போனால் வந்துட்டு இங்கே ஏற்காடு இருக்கிறவங்க வந்துட்டு இவங்களோட ஹோம் டவுனே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வேறு இடத்துலேருந்து மைக்ரேட் ஆகி வந்தவங்களாம் இங்கே தங்கி இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இந்த ஹில் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு ஏகப்பட்ட ஒர்க்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்குக்கு இங்கே பஞ்சமே கிடையாது தான் நம்ம சொல்ல முடியும். இங்கே வந்து நிறையா பில்டிங்ஸ் நிறையா ரெசார்ட்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்து இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்கன்றனால இங்கே வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ்க்கு பஞ்சமே கிடையாது, நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க. அவங்களுக்கும் அவங்களோட இது டெய்லி நீட்ஸுக்கும் ஃபார் டெய்லி பிரெட்ஸுக்கும் வந்துட்டு நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ பாருங்க இப்போவே உங்களுக்கு அந்த ஒரு ஆம்பியன்ஸ் தெரியும். ஸோ அந்த ட்ரீஸ் வந்து அப்படியே நல்ல ஒரு அவென்யூ மாதிரி செஞ்சு, ஐ மீன் அவென்யூ மாதிரி இருந்து நம்ம அப்படியே வெல்கம் பண்ணுற மாதிரி, யூ கேன் கெஸ் வாட் ஐம் கெஸிங். ஓகே, எனக்கு நான் எத்தனையோ டைம் ஏற்காடு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் நிறைய டைம் ஏகப்பட்ட டைம் நான் ஏற்காடு வந்துட்டேன், பட் இருந்தாலும் எனக்கு இன்னும் வந்துட்டு ஒவ்வொரு டைம் வரும்போதும் எனக்கு வந்துட்டு அந்த ஒரு நியூ ஃபீல் கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நியூவாக ஒரு ரெஃப்ரெஷிங் ஒரு ஃபீல் கொடுக்குது, ரொம்பவே சூப்பரான ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி நாங்கள் அந்த ஃபீல் சரியாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்ல, ஐ குடன் எக்ஸ்பிளைன் இன் மை வேர்ட்ஸ், பட் விச் கிவ்ஸ் மீ சச் ரெஃப்ரெஷ்மெண்ட், சச் அ குட் ஃபீல், அ குட் வைப் டு ஸ்டார்ட் மை வீக் டேஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வர வீக் டேஸ் வந்து ஒரு நல்ல என்தூசியாஸ்டிக்கான ஒரு ஃபீலில் அப்ரோச் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மெடிசன் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. I'm a man.
இட்ஸ் ஆஷு அலோடில்லைங்களா ஓகே. ஸோ கைஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க இங்கே வந்துட்டு இது வ்ளாக் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இது இப்போ நான் உங்களுக்கு தெரியாமல் பண்ணிகிட்ருக்கேன்.